தெளிவற்று விளங்கிய நடிகர் பாண்டியன் மறைந்தது எப்படி அப்படின்றது இப்போ ரசிகர்களுக்கு தெரிஞ்சதுனால அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. பல வருடங்கள் கழித்து இந்த உண்மை வெளியாகியிருக்கு. ஒரு காலத்தில் மக்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்று விளங்கி வந்த பல நடிகர்களும் எப்படி மறைந்தார்கள் என்பது பற்றி மக்களுக்கு இன்னமுமே தெரியாமலே இருக்கு. அந்த வகையில் பார்த்தால் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான மண் வாசனை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு காலடி எடுத்து வச்சவர் தான், அதுவும் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை மக்களுக்கு கொடுத்தவர் தான் நடிகர் பாண்டியன். அவர் அந்த காலத்தில் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்த்தால் இவர் அந்த காலத்தில் நிறைய திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியதன் மூலம் அரசியலும் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அரசியலில் ஈடுபட்டதால் இவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்களையும் மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். மேலும் இது போன்ற கெட்ட பழக்கங்கள் இருந்ததால் திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் சின்னத்திரை சீரியல்களில் நடித்து வந்தார். கிட்டத்தட்ட பார்த்தால் இவர் அதிகமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் என்றுதான் சொல்லணும். பாண்டியன் நடித்த படங்கள் அனைத்துமே மக்களால் தற்போதும் மறக்க முடியாது. அதற்கு முக்கிய காரணம் அவரது நடிப்பும் மக்களை மிகவும் கவர்ந்து விட்டது என்பது மட்டும்தான். மேலும் இவர் எப்படி மறைந்தார் என்பது கூட இன்னும் மக்களுக்கு முழுசாக தெரியாது. இதனை தொடர்ந்து இவரது மறைவு எப்படி நடந்தது என்பது பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தால் உடல்நலக்குறைவால மதுரையில் மரணமடைந்தார் அப்படின்ற தகவல் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இவரது குடிப்பழக்கத்தினால் இவரது கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமால ஏற்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு. அதே நேரத்தில் இவருடன் சுத்தமாக பணம் இல்லை அப்படின்ற விஷயமும் வெளியாகியிருக்கு. மற்றவர்களுக்காக செலவு செய்த பாண்டியன் தனக்கென கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காமல் மிகவும் நண்பர்களுக்காகவே வேகமாக செலவழித்து விடுவாராம். அதனாலே தான் நண்பர்கள் கூட இவரை பார்க்க வரல. இப்படிதான் இவரது மறைவு இருந்தது அப்படின்னு இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. இது எப்படியோ நல்ல மனிதர்களினுடைய கூட்டு சேர்க்கை சரியில்லாமல் இருந்தால் கடைசியில் அவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் தான் கிடைக்கும் அப்படின்றது இது போன்ற நிறைய பேரினுடைய வாழ்க்கையிலேருந்து தெரிய வருது. இதை பார்த்துட்டாது ரொம்பவே பணத்தை செலவிடுறது கூட நட்பு இருக்கிறவங்க மாறினால் சரி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான்ஸில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.